அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு மேக்ஸ் தெரியாத யூடியூப் சேனல். நம்ம இன்றைய வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் பார்ட் 1, அதாவது ஒரு புதிய டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம். அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி அந்த பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்ம அந்த டாபிக்குள்ளார போகலாம். முதல் முறையாக நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும், சரிங்களா? கூட்டு சராசரி அப்படின்னா அர்த்தமெட்டிக் மீன் எக்ஸ் பார் அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு கூட்டு சராசரி. என்ன ஃபார்முலா அப்படின்னா, அனைத்து மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை. அவங்க எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வேல்யூ ஆட் பண்ணி மேலே எழுதிக்கணும். மொத்தம் எத்தனை எண்கள், எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதனோட எண்ணிக்கையை கீழே எழுதிக்கணும், சரிங்களா? அந்த எண்ணிக்கையை வந்து ஸ்மால் எண் அப்படிங்கிற லெட்டர்ல குறிப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமேஷன் அப்படின்னாவே அடிஷன் அர்த்தம், ஆட் பண்றதுன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றது. எக்ஸ்னா கொடுத்துருக்கிற டேட்டா, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி மொத்த எண்ணிக்கையால வகுத்துக்கணும், சரிங்களா? பொதுவா ஜென்ரலா சொல்லணும், கூடு சராசரியா கூடுதல் பகுத்தல் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா? அர்த்தமெட்டிக் மீனுக்கு சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, சரியா? கூட்டு சராசரியோட சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பண்புகள் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, அதாவது சராசரியில் இருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் ஆகும். வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸெட்ரா எக்ஸ்என், இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க என் வரைக்கும். இதனுடைய நீங்க சராசரி கண்டுபிடிக்கிறீங்க, ஆவரேஜ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இந்த சராசரிய ஒவ்வொரு அந்த கொடுத்துருக்கிற உறுப்புகள் ஒவ்வொரு எண்ல இருந்தும் இந்த சராசரியை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோன்னு கிடைக்கும். அதான் அவங்க சொல்ல வராங்க, சரிங்களா? அது என்னன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் பார். இப்ப இவங்க சொன்னதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன், சரிங்களா? அதாவது கொடுத்துருக்கிற புள்ளி விவரத்தோட சராசரி கண்டுபிடிக்கிறீங்க எக்ஸ் பாரு, அந்த எக்ஸ் பாரை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு எண்ணில இருந்து அந்த சராசரியை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோன்னு கிடைக்கும். அதுதான் முதல் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, அது தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறா மதிப்பு கேயை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ முறையே அதன் சராசரியும் மாறா மதிப்பு கே அளவு கூடும் அல்லது குறையும். ஓகே, அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறா மதிப்பு கே, அதாவது கே நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும், கேவால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ அதன் சராசரியும் மாறா மதிப்பு கேவால் பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படும். ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஒரு சம்மோட பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் படிச்சுக்கங்க, பட் நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இடைநிலை அளவு மீடியன், அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும், சரிங்களா? அதாவது ஏறு அல்லது இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்ட தரவுகளை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் மைய மதிப்பு இடைநிலை அளவு, அதை மீடியன் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இது ஒரு நிலையான சராசரி, பொசிஷனல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முகடு, மோடு அப்படின்னா அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பே முகடு ஆகும். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு டெபினிஷன் தான். இந்த டெபினிஷன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும், சரிங்களா? முதல் க்வெஸ்சன் பாருங்க, மாணவர்களோட உயரம் கொடுத்துருக்காங்க, அதாவது தரவுகளோட சராசரி உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்ப நம்ம சராசரினா தெரியும், அனைத்து மதிப்புகளோட கூடுதல் டிவைடட் பை அந்த மதிப்புகளோட எண்ணிக்கை, சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்ப எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், அனைத்து மதிப்புகளோட கூடுதல். இப்ப சராசரி எக்ஸ் பார் அர்த்தமெட்டிக் மீன்னாலும் சரி, அதனுடைய சராசரின்னு கேட்டாலும் சரி, கூட்டு சராசரி எக்ஸ் பார் அப்படிங்கிற சிம்பிள நம்ம குறிப்போம். சராசரி வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அனைத்து மதிப்புகளும் கூட்டணும், சரிங்களா? இது ஒரு தடவை எழுதி ஆட் பண்றதுக்கு நான் அப்படியே ஆட் பண்றேன், சரிங்களா? அதாவது ஜீரோ ரெண்டு, இங்கெல்லாம் ஜீரோவா தான் இருக்கு, ரெண்டு பிளஸ் ஒரு எட்டு பத்து, பதினேழு, பதினேழும் ஒரு ஐந்தும் இருபத்தி இரண்டு, இருபத்தி இரண்டும் ஒரு ஏழும் இருபத்தி ஒன்பது, இருபத்தி ஒன்பதும் ஒரு ஐந்தும் முப்பத்தி நான்கு, முப்பத்தி நான்குக்கு நான்கு மீதி மூணு இருக்கு. மொத்தம் எத்தனை நான்கள் இருக்குன்னு பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்கு, பைத்து நான்கு நாற்பது, அதே நாற்பது ஆயிடுச்சு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ரெண்டு இருக்கு, மொத்தம் ஐம்பது, இங்க ஒரு ஐம்பத்தி மூன்று, சரிங்களா? அந்த மூன்று இங்க எழுதிக்கலாம், ஐந்து.
அடுத்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 சரிங்களா. 12 ஒரு 5 என்ன கிடைக்கும் 17. 1734 அதனுடைய கூடுதல் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1734 கிடைக்குது. மதிப்புகளோட எண்ணிக்கைன்னா என்னது, மொத்தம் எத்தனை மதிப்புகள் கொடுத்துருக்காங்க, 12 மதிப்புகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1, 2, 3 இப்போ தான் எண்ணணும், 12 மதிப்புகள் இருக்கு. இப்போ இதை நம்ம 12 வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே கிடைச்சிரும் சரிங்களா. இதை எப்படி வகுக்கலாம், 12 வகுத்து பாருங்க, பாயிண்ட்ல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 12 போயிடுச்சு அப்படின்னா மீதி 5 இருக்கும் சரிங்களா. 5 முன்னாடி வச்சுக்கலாம், 53, 53 12 எத்தனை டைம் இருக்கும், 4, 12, 48 சரிங்களா. 53 48 போயிட்டா மீதி 5 இருக்கும், முன்னாடி வச்சுக்கலாம், 54. அதே அதாவது 4, 12, 48 மீதி எவ்வளவு இருக்கும், 48 மீதி 6 இருக்கும் சரிங்களா. புள்ளி வச்சு 6 இருக்கும், அப்ப 12, 60 சரிங்களா. அப்ப 144.5 இதுதான் ஆன்சர் சரிங்களா. நார்மலா கொடுத்துருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணி அந்த எண்ணிக்கையால வகுத்தீங்க அப்படின்னா அதுதான் சராசரி, புரிய நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, இதே மாடல. இதுக்கு முன்னாடி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க, இப்ப எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. x+2, x+4, x+6, x+8 என்ற எண்களோட சராசரி, இந்த க்வெஸ்சன்ல சராசரி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப எக்ஸோட மதிப்பு கேட்கறாங்க. சரி, நம்ம சராசரினா நமக்கு தெரியும் ஃபார்முலா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம், கூடுதல் கொடுத்துருக்கிற மதிப்புகளோட கூடுதல் டிவைடட் பை அந்த மதிப்புகளோட எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கை சரிங்களா. ஷார்ட்டா எழுதிக்கலாம். இப்ப சராசரி க்வெஸ்சன்ல கொடுத்துட்டாங்க 20 சொல்லிட்டு, அந்த 20 எழுதிக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கூடுதல் கண்டுபிடி. கூடுதல் என்ன பண்ணோம், கூடுதல் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் சரிங்களா. நம்ம ஒரு டைம் எழுதிக்கலாம், x+x+2, x+4, x+6, x+8 சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், டிவைடட் பை எண்ணிக்கையால வகுக்கணும். மொத்தம் எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5 5 எண்கள் கொடுத்துருக்காங்க, அதனால 5 வகுத்துக்கலாம் சரிங்களா. சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற எண்களோட கூடுதல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த எண்ணிக்கைய சராசரியால பெருக்கிக்கலாம் சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றதுதான் சரிங்களா. சராசரியும் எண்ணிக்கையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொடுத்துருக்கிற எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க அதனுடைய கூடுதல் கிடைக்கும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணுங்க, 5, 2, 10 அப்படின்னா 100 கிடைக்குது. ஈக்குவல் டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5 சரிங்களா. எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5x கிடைக்குது. பிளஸ் எண்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 2, 2+4, 6, 6, 12, 12+2, 8, 20 இப்ப நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதனால 20 லெப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 100 - 20 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 80 கிடைக்கும். 80 = 5x. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5 லெப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா அதாவது 80 - 5 கிடைக்கும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4, 5, 5 மீதி 3 இருக்கும், 6, 5, 30 அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 16 சரிங்களா, புரிய நினைக்கிறேன். இப்ப க்வெஸ்சன்ல அந்த எக்ஸோட மதிப்பு தான் கேக்குறாங்க, ஆன்சர் 16. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, கீழ்காணும் தரவுகளுக்கு கூட்டு சராசரியிலிருந்து விளக்கங்களின் கூட்டுத்தொகை காண்க சரிங்களா. அதாவது ஒரு 8 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 8 தரவுகளுக்கு கூட்டு சராசரியிலிருந்து விளக்கங்களின் கூட்டுத்தொகை காண்க சரிங்களா. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், முதல் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்குங்களா, ப்ராப்பர்ட்டி பாருங்க, சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் 0 சரிங்களா, 0 வரணும். இப்ப நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த தேர்ட் க்வெஸ்சன். சராசரியிலிருந்து சொல்லியிருக்காங்க, இப்ப நம்ம சராசரி கண்டுபிடிக்க போறோம். சராசரின்னு நமக்கு தெரியும் சரிங்களா, அந்த கொடுத்துருக்கிற மதிப்புகளோட கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, அப்படி ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணிக்கலாம். 36 36 6 மீதி 3 இருக்கும், 5, 8, 10, 13, 15, 17 176 டிவைடட் பை எண்ணிக்கையால வகுக்கணும். எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க, 2, 4, 6, 8 8 வகுக்கணும். சராசரி என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 8 வகுத்து பாருங்க, 2, 8, 16 மீதி 1 இருக்கும், அங்க முன்னாடி வச்சுக்கலாம், 16, 2, 8, 16 இப்ப சராசரி 22 கிடைச்சிருச்சு. இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, சராசரியிலிருந்து விளக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு கேக்குறேன். விளக்கம் அப்படின்னா நம்ம
ஒவ்வொரு எண்ணையும் ப்ராப்பர்ட்டில பாத்துருக்கோம் சரிங்களா. அதாவது என்னன்னா ஒவ்வொரு எண்ணையும் சராசரியில இருந்து மைனஸ் பண்ணணும் சரிங்களா. முதல் நம்பர்ல இருந்து இப்ப பாருங்க நான் மைனஸ் பண்ணி எழுதுறேன். இப்ப 21 மைனஸ் 22. அதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும், 30 மைனஸ் 22. அடுத்த நம்பர் 22 மைனஸ் 22 சரிங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரோடய மைனஸ் பண்ணும், 16 மைனஸ் 22. அடுத்தது 24 மைனஸ் 22. அப்புறம் 28 மைனஸ் 22. 18 மைனஸ் 22. லாஸ்டா 17 மைனஸ் 22 சரிங்களா. இப்ப எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி சொல்லுங்க. மைனஸ் 1, 30ல இருந்து 22 மைனஸ் பண்ணீங்கன்னா 8 கிடைக்கும். இங்க வந்து 0. 16 மைனஸ் 22 என்ன கிடைக்கும்? மைனஸ் 6. அடுத்தது 22, 24ல இருந்து 22 மைனஸ் பண்ணீங்கன்னா 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 ஈக்குவல் டு இங்க மைனஸ் 4. இங்க என்ன கிடைக்கும்? 17 மைனஸ் 22னா மைனஸ் 5 சரிங்களா. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதாவது மைனஸ் இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணுவோமா? மைனஸ் 1, இங்க மைனஸ் 6, மைனஸ் 7, மைனஸ் 11, மைனஸ் 16 கிடைக்குது. பிளஸ்ல ஆட் பண்ணுங்க, 16 மைனஸ் 16 ஜீரோன்னு கிடைக்குதா? முதல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கூட்டு சராசரியிலிருந்து விளக்கங்களோட கூட்டுத்தொகை, விளக்கம்னா அந்த ஒவ்வொரு தரவுகளில் இருந்து சராசரியை மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து விளக்கம்னு சொல்றாங்க சரிங்களா. அந்த விளக்கத்தோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு கிடைக்குது சரிங்களா. ஆன்சர் வந்து ஜீரோ தான். நம்ம அந்த முதல் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிட்டோம். அடுத்து நான்காவது க்வெஸ்சன் பாருங்க. அதாவது 6 தரவுகளின் சராசரியா 45, ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. இதை பார்த்தோன்னா நம்மளால சொல்லிட முடியும் சரிங்களா. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, அதாவது இதுக்குதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறா மதிப்பு. இந்த க்வெஸ்சன்ல 4 அப்படிங்கிற எண்ணை கூட்டினால் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்டினால் அல்லது கழித்தாலோ முறையே அந்த சராசரியும் அந்த மாறா மதிப்பு கே அளவு, அதாவது 4 கூடும் அல்லது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு தான் இந்த க்வெஸ்சன் சரிங்களா. சொல்றாங்கன்னா இப்ப 6 தரவுகள், 6 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 6 வேல்யூஸும் அவங்க ஆட் பண்ணி 6 வகுத்து சராசரி 45 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா. கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல அதாவது பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லிட முடியும் சரிங்களா. ஸ்ட்ரைட்டாவே இப்ப 6 மதிப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம சராசரின்னு என்ன கண்டுபிடிப்போம், எக்ஸ் பார் ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, இதான ஃபார்முலா. இப்ப நம்ம என்ன பண்ணணும், கூடுதல் வேணும் அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம சிம்பிளா எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் 2 பிளஸ் எக்ஸ் 3 எக்ஸ் 4 எக்ஸ் 5 பிளஸ் எக்ஸ் 6 மொத்தம் 6 வேல்யூஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த 6 வேல்யூஸும் 6 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி 45 கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூஸ் வந்து 45 கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 6 மதிப்புகளோட கூடுதல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சராசரியும் எண்ணிக்கையால பெருக்கிடணும். 6 × 45 என்ன கிடைக்கும், 530, மீதி 3, 4 × 24, 3 × 270. அதாவது அந்த 6 மதிப்புகளோட கூடுதல் 270. 270 நீங்க 6 வகுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 45 கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு மதிப்புடனும் இங்க அந்த 6 மதிப்புகள் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்டணும். ஒவ்வொரு எண்ணோட பிளஸ் 4 பிளஸ் 4 இப்படி ஒவ்வொன்றையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 6 × 24 ஆட் பண்ணு அர்த்தம். இப்ப இதோட 24 ஆட் பண்ணி சராசரி கண்டுபிடிக்கணும். இப்ப 24 ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், 294 கிடைக்கும். இதை 6 வகுத்தீங்க அப்படின்னா 49 கிடைக்கும் சரிங்களா. இது இப்படி கண்டுபிடிக்கிறது தான் அவங்க ஸ்ட்ரைட்டாவே அந்த ப்ராப்பர்ட்டியில் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதிப்புடனும் நீங்க எந்த எண்ணை கூட்டுறீங்களோ அல்லது கழிக்கிறீங்களோ அது ஸ்ட்ரைட்டாவே அந்த சராசரியில பண்ணிருங்கன்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது ஒவ்வொரு மதிப்புடன் 4 கூட்டினால் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே சராசரியில 4 கூட்டிடணும். கொடுத்துருக்கிற எண்களோட சராசரி 45, 4 கூட்டினால் அப்படின்னா 4 ஆட் பண்ணிக்க வேண்டியது, ஆன்சர் 49. ஒவ்வொரு தரவுடனும் 4 கழித்தால் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம சராசரியில இருந்து மைனஸ் பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா. அடுத்தது 5வது க்வெஸ்சன் பாருங்க. 7 தரவுகளின் சராசரி 30 என்க, ஒவ்வொரு எண்ணையும் 3 வகுக்க கிடைக்கும் புதிய சராசரியை காண்க. இப்ப முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரிதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி சரிங்களா. அதாவது ஒவ்வொரு எண்ணுடனும்
ஒரு கே அப்படிங்கிற ஒரு மாறா மதிப்பை பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ அதே தான் நம்ம சராசரியிலும் பண்ணிடணும் சரிங்களா. இப்ப ஏழு எண்களோட சராசரி 30 கொடுத்துருக்காங்க. இப்ப ஒவ்வொரு எண்ணோட 3 வகுக்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே 3 வகுத்துங்க சரிங்களா. அப்ப உங்களுக்கு 10 கிடைக்கும் சரிங்களா. ஆன்சர் வந்து புதிய சராசரி வந்து பாத்தீங்கன்னா 10, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும் சரிங்களா. ஓகே, அடுத்த 6வது க்வெஸ்சன் பாருங்க. 8 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 80 என கணக்கிடப்பட்டது, பின்னர் 90 என்ற மதிப்பெண் 82 என தவறாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது, ஏனில் சரியான சராசரியை காண்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் அடிக்கடி கேக்குறாங்க. 8 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் 80 கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்ப 8 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் 80 அப்படின்னா அந்த 8 மாணவர்களோட கூடுதல் என்னவா இருந்திருக்கும் சராசரிக்கு என்ன ஃபார்முலா? இதுதான் ஃபார்முலா சரிங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப அவங்க எண்ணிக்கை வந்து 8 மாணவர்கள் சொல்லிட்டாங்க சரிங்களா. 8 மாணவர்கள் எண்ணிக்கையை வந்து 8 மாணவர்கள் சொல்லிட்டாங்க. இப்ப கூடுதல் வேணும் அப்படின்னா இந்த சராசரி 80 சொல்லிட்டாங்க. இப்ப நான் அந்த 8 மாணவர்களோட கூடுதல் வேணும் அப்படின்னா சராசரி 80 இன்ட்டு மாணவர்களோட எண்ணிக்கை 8 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 640, அந்த 8 மாணவர்களோட கூடுதல் 640 கிடைக்குது சரிங்களா. இந்த 640 தான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 8 மாணவர்களோட மதிப்பெண் கூட்டினாங்கல்ல, கூட்டும் போது 90 அப்படிங்கிற மதிப்பெண்ணுக்கு பதிலாக அவங்க 82 அப்படின்னு கூட்டிட்டாங்க சரிங்களா. அதாவது அதிகமா கூட்டிருக்காங்களா குறைவா கூட்டிருக்காங்களான்னு பாக்கணும். இப்ப 90ங்கிறது பெரிய நம்பரா, அவங்க கூட்டின தப்பா கூட்டினது வந்து பாத்தீங்கன்னா 82 கூட்டிட்டாங்க. அப்ப அதாவது 8 வந்து குறைவா தான் கூட்டிருக்காங்க சரிங்களா. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட பிளஸ் 8 ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன கிடைக்கும், 648 கிடைக்குது. இப்ப புதிய சராசரி அவங்க கேக்குறாங்க. இப்ப ஆட் பண்ணதுக்கு அப்புறம் புதிய சராசரி வேணும் அப்படின்னா 648 மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையால வகுக்கணும், அதான சராசரி கண்டுபிடிக்க. அப்ப 8 வகுத்து கண்டுபிடிங்க, 8 8 64 கிடைக்கும், 1 8 8 கிடைக்கும். புதிய சராசரி என்ன அப்படின்னா 81 சரிங்களா. அடுத்தது 7வது க்வெஸ்சன் பாருங்க. அதாவது ஒரு 11 வேல்யூஸ் கொடுத்துட்டு இடைநிலை அளவு அப்படின்னு கேட்குறாங்க. இடைநிலை அப்படின்னா நம்ம மீடியன் டெபினேஷன் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை டிசெண்டிங் ஆர்டர் அல்லது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், அல்லது இறங்கு வரிசை ஏறு வரிசையில் எழுதணும். இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதுவோம் சரிங்களா. சிறிய மதிப்பில் இருந்து பெரிய மதிப்பு எழுதுவோம். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸில் சிறிய மதிப்பு என்னது, 0, நெக்ஸ்ட்டு 0க்கு அடுத்தது 7, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12, 12 அடுத்தது 21, அப்புறம் 25, அடுத்தது 29, 29க்கு அடுத்தது 35, அடுத்தது 45, அடுத்தது 56, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 58, 66, மொத்தம் 11 வேல்யூஸ். அதாவது இறங்கு வரிசை அல்லது ஏறு வரிசையில் எழுதிடணும். இதுக்கு வந்து தனியாக ஃபார்முலா இருக்கு, நமக்கு இந்த இடத்துல அந்த ஃபார்முலா தேவையில்லை. இப்போ இடைநிலை அளவு அப்படின்னாவே என்ன அப்படின்னா இதுக்கு சென்டர் வேல்யூ மைய மதிப்பு சரிங்களா. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 11 வேல்யூஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 5 வேல்யூஸும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 5 வேல்யூஸ் விட்டு சென்டர் வேல்யூஸ் சரிங்களா. இப்போ இந்த 5 வேல்யூஸை விட்டுருங்க, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இங்கே ஒரு 5 வேல்யூஸ் விட்டுருங்க. இந்த 11 வேல்யூக்கும் சென்டர் என்ன மதிப்பு வருது, 29 சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸில் இருக்கணும் சரிங்களா. ஆட் நம்பர்ஸில் இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி இறங்கு வரிசை அல்லது ஏறு வரிசை எழுதிட்டு அந்த சென்டர் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் இடைநிலை. அடுத்தது 8th க்வெஸ்சன் பாருங்க. அதாவது அதோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் இருக்கு சரிங்களா. அதாவது 10 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ முதல் க்வெஸ்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேல்யூஸ் இருந்தது, இதில் 10 வேல்யூஸ் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் சரிங்களா. அதாவது டிசெண்டிங் ஆர்டர் அல்லது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, சிறிய மதிப்புல இருந்து எழுதுங்க. பாத்தீங்க அப்படின்னா சிறிய மதிப்பு அப்படின்னா 10, இந்த இடத்துல 2 வேல்யூஸ் 10 இருக்கு சரிங்களா. அதனால 2 டைம் எழுதிக்கணும் 10. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12, அதுக்கு அடுத்த மதிப்பு 13, அடுத்தது 16, அடுத்தது 17, 18, அடுத்து 19, 21, 22, 2 4 6 8 10, 10 வேல்யூஸ் எழுதியாச்சு. 10 வேல்யூஸ் வந்தது அப்படின்னா நம்ம இதை சென்டராக பிரிக்க முடியாது சரிங்களா. அதாவது முதல் 4 வேல்யூஸும் கடைசி 4 வேல்யூஸும் விட்டுடலாம். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் வருது. இப்போ முன்னாடி க்வெஸ்சனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வேல்யூஸ் வந்தது, ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுதிட்டோம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி 2 வேல்யூஸ் வந்தது அப்படின்னா
அந்த இரண்டு வேல்யூ ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீடியன் இடைநிலை. ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 33/2. இதை அடிச்சிங்க அப்படின்னா இதனுடைய பாதி, 33ல பாதி என்ன கிடைக்கும், 16.5 சரிங்களா. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை வந்து பாத்தீங்கன்னா 16.5. இப்ப கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் சென்டரா வரும், 16-17 இடையில வந்திருக்கு சரிங்களா, 16.5. இதுதான் மீடியன் சரிங்களா. லாஸ்டா லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. அதாவது இது டேபிள்ல கொடுத்துருக்காங்க, மாணவர்களோட உயரம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு 7 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதோட 7 மாணவர்களோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒவ்வொரு இப்ப 160 சென்டிமீட்டர் உயரத்துல 12 மாணவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி 150 சென்டிமீட்டர்ல 8 மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி டேபிள்ல கொடுத்துட்டாங்க. கொடுத்ததை நான் அப்படியே டேபிள்ல எழுதிக்கிறேன். இது வந்து க்வெஸ்சன் என்னன்னா இடைநிலை மீடியன் தான் கேட்கறாங்க இதுலயும் சரிங்களா. உயரம் கொடுத்துட்டாங்க, அடுத்தது மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே எழுதிக்குவோம் சரிங்களா. அதாவது 160 சென்டிமீட்டர்ல 12 மாணவர்கள். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுல முக்கியமா குவிவு நிகழ்வெண் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முதல் வேல்யூஸ் 12 நம்ம அப்படியே எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 12 செகண்ட் வேல்யூஸ் ஆட் பண்ணணும் சரிங்களா. 12+8 ஆட் பண்ணிங்கன்னா இங்க எழுதி ஆட் பண்ணி இங்க எழுதணும் 20. அடுத்து 20 அடுத்து தேர்ட் வேல்யூ ஆட் பண்ணணும் புரியுதுங்களா. அதாவது இந்த வேல்யூ ஸ்ட்ரெயிட்டா எழுதிடணும், இந்த வேல்யூஸ் இதோட ஆட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெயிட்டா இங்க எழுதிடணும். அடுத்து இந்த வேல்யூ இதோட ஆட் பண்ணும், 20+4 24, 24+4 28, 28+3 31, 31+3 34, 34+7 41. இப்ப இந்த லாஸ்ட்ல வந்திருக்க 41 தான் பாத்தீங்கன்னா இதனுடைய கூடுதலா இருக்கும் 41 சரிங்களா. இதுதான் வந்து கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த லாஸ்ட் வேல்யூ 41 இருக்குங்களா, இப்ப இந்த 41 தான் வந்து இந்த கொடுத்துருக்கிற 8 வேல்யூஸ் ஆட் பண்ணி 40 வரும். இந்த வேல்யூ ரெண்டு சமமா வரல அப்படின்னா நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய கூடுதல்ல தப்பு பண்ணிருக்கலாம், அல்லது இப்படி ஆட் பண்ணும்போது தப்பு பண்ணிருக்கலாம் சரிங்களா. இங்க வர வேல்யூஸ் தான் கூடுதல் வரும், ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 41 வரணும் சரிங்களா. இப்ப இந்த என்னோட வேல்யூ கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ல இருக்கா ஆட் நம்பர்ல இருக்கான்னு பாக்கணும் சரிங்களா. ஈவன் நம்பர்னா தெரியும் நமக்கு, 2, 4, 6, 8 அந்த மாதிரி வந்திருக்கும். ஆட் நம்பர்னா 1, 3, 5, 7 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப இங்க 141 வந்திருக்கனால இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர். அதாவது ஆட் நம்பர்னா ஃபார்முலா, அதாவது n+1/2, அதாவது இதான் n+1/2. என்னங்கிறது 41+1/2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 42/2. இதை அடிச்சிங்க அப்படின்னா 21. அதாவது இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல 21வதா வர வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை. க்வெஸ்சன்ல இடைநிலை தான் கேட்டிருக்காங்க, இடைநிலைக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப 21வது மதிப்பு தான் நமக்கு ஆன்சர். இப்ப 21 அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிங்களா. இப்ப இந்த 20-24 இடையில தான் இந்த 21 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட் சொல்லுவாங்க, இது அதிகமா போகுது சரிங்களா. அந்த அப்பர் லிமிட் தான் ஆன்சர். அதாவது இதுக்கு நேரா இருக்கிற வேலை 152 அப்படிங்கறதுதான் இடைநிலை சரிங்களா. ஓகே புரியும் நினைக்கிறேன் ஆன்சர். அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையில வருது 21. இப்ப 21 வந்திருக்கனால இந்த அப்பர் லிமிட் 24 நேரா இருக்கிற இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உயரம் கொடுத்துருக்கனால 152 அதுதான் ஆன்சர் சரிங்களா. இப்ப ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க நம்ம கண்டுபிடிச்சது ஈவன் நம்பர்ஸ்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே ரெண்டால வகுத்துணும். இப்ப 40 வந்ததுன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட்டாவே ரெண்டால வகுத்துடணும். இப்ப ஈவன் நம்பர் வந்தது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ரெண்டால வகுத்துடணும். ஆட் நம்பர் வந்து 1 ஆட் பண்ணி ரெண்டால வகுக்கணும் சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் அதான் உயரம். ஓகே இடைநிலை வந்து பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர். ஓகே இன்றைய வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே நன்றி.